வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எக் கொத்து சப்பாத்தி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சப்பாத்தியை இந்த மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் சின்னதாக எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை தட்டியும் போட்டுக்கலாம், நான் பேஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் ஆகணும் எல்லாம். பாருங்கள், சப்பாத்தி எல்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றியிருக்கேன். அதை ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் போடுங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி பீசஸும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான் நம்மளோட எக் கொத்து சப்பாத்தி ரெடி. எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நல்ல டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.